Hi, my dear friends, welcome to Info Buffered. இந்த படத்தை குறித்து பார்க்க போறோம் friends. வாட்ஸ்அப்க்கு என்னதான் ஆச்சு? கொஞ்ச நாள் தான் பாத்தீங்கன்னா திடீர்னு நாங்க வணிக நோக்கத்துக்காக நிறைய மாற்றங்களை அதிரடியா கொண்டு வரப்போறோம் அப்படின்லாம் சொல்லி நியூ பிரைவசி பாலிசியை கொண்டு வந்தாங்க. உலகம் முழுவதுமே பெரிய அளவுல இது பேசும் பொருளாயிடுச்சு. வாட்ஸ்அப்பே வேணாம், நீங்க என்ன இப்படி பண்றீங்க, நாங்க வேற ஆப் யூஸ் பண்றோம் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிக்னல் வைபர் இந்த மாதிரி ஆப்க்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, தலையில துண்டு விழுந்து வந்துருமோன்னு பயந்துகிட்டு அப்படி அந்தர்பிருத்தி அடிச்சிட்டாங்க வாட்ஸ்அப் நிறுவனம். சோ வாட்ஸ்அப் உடைய அந்த நியூ பிரைவசி பாலிசில என்னதான் பிரச்சனை? இப்ப அந்தர்பிருத்தி அடிச்சிட்டாங்களே என்ன சொல்ல வராங்க? அண்ட் இலன் மஸ்க் மாதிரியான மிகப்பெரிய ஆளுங்க சிக்னல் யூஸ் பண்ணு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? அண்ட் இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமா சைபர் வல்லுநர்கள் வாட்ஸ்அப் உடைய செயல்பாடு பத்தி என்ன சொல்றாங்க, இத பத்தின முக்கிய அப்டேட்ஸ் தான் இப்போ உங்ககிட்ட விரிவா ஷேர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய முக்கியமான தகவல்களை ஷார்ட் டைம்ல தெரிஞ்சுக்க போறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், பயனுள்ளதா இருக்கும் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சதுன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சமீபத்துல தான் இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் நியூ பிரைவசி பாலிசியை வெளியிட்டாங்க. வெளியிட்ட உடனே உலக அளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப பேசும் பொருளா ஆயிடுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமே வாட்ஸ்அப் சொல்றது எல்லாத்துக்குமே நாம தலையாட்டணும், அப்படின்னா மட்டும்தான் தொடர்ந்து அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம அனுபவிக்க முடியும். இல்லன்னு சொன்னா பிப்ரவரி 8க்கு மேல நம்மளால வாட்ஸ்அப் தொடர்ந்து பயன்படுத்தவே முடியாது. சோ இனிமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க யூசர்ஸ் உடைய ஐபி அட்ரஸ் சேகரிச்சு வச்சுக்குமா. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன தொலைத்தொடர்பு சேவை இருக்குல்ல அதோடைய தகவல்களை சேகரிச்சு வச்சுக்கோ. சிக்னல் ஸ்ட்ரென்த் என்ன மாதிரி இருக்கு, நம்ம என்ன மாதிரியான மொபைல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோம், ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்ஆ, இந்த எல்லா தகவல்களுமே நாம கொடுக்கணும், அதை சேகரிச்சு வச்சுக்குமா. இதை தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் மூன்றாம் தர நிறுவனங்களுக்கு பாத்தீங்கன்னா தகவல்களை ஷேர் பண்ணுவாங்க. இந்த தகவல்களை பகிர்ந்துப்பாங்கன்னு சொன்னதுதான் மிகப்பெரிய அளவுல கொண்டிருக்கிறது காரணம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம மொபைல் நம்பர் கொடுக்கறோம்னா கண்ட்ரி மென்ஷன் பண்ணா எதுக்காக? வாட்ஸ்அப் வந்து நம்ம ஈஸியா பயன்படுத்தணும், ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் அப்படின்ட்டு தான் அந்த டீடைல்ஸ் நம்ம கொடுக்கறோம். இத வாட்ஸ்அப் எடுத்துட்டு போய் பேஸ்புக் மட்டும் இல்லாம மூன்றாம் தர நிறுவனங்களுக்கும் சேர்த்து கொடுப்போம் அப்படின்னா என்ன ஆகுறது? சோ இங்க தனி மனிதனுடைய பிரைவசின்றது பெரிய அளவுல கேள்விக்குறியாக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இதனாலதான் எல்லா யூசர்ஸும் கொந்தளிச்சு போயிட்டு வாட்ஸ்அப் நீனா இப்படி செக் வைக்கிற, நீ நாங்க சொல்றதுக்கெல்லாம் அலோவ் கொடுத்தா மட்டும்தான் தொடர்ந்து யூஸ் பண்ணணும், இல்லன்னா நீங்க யூஸ் பண்ண முடியாது, நீ என்ன சொல்றது, எங்களுக்கு அதர் ஆப்ஸ் இருக்கு நாங்க அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போயிட்டாங்க. நியூ பிரைவசி பாலிசில இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ஆப்ப நம்ம டெலிட் பண்ணணும் வைங்களேன், இன் ஆப் டெலிட் அப்படின்னு வசதியை பயன்படுத்தாம டைரக்டா நம்ம வாட்ஸ்அப் டெலிட் பண்றோம்னா அது போன்ல இருந்து மட்டும்தான் டெலிட் ஆன கணக்கம். சோ வாட்ஸ்அப்ல நமக்கு இருந்து பெறப்பட்ட தகவல்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கும். வாட்ஸ்அப் ஹெட் ஆபீஸ்ல டேட்டா சென்டர்ஸ்ல நம்ம இன்ஃபர்மேஷன் இருக்கும். இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றாங்க, அமெரிக்கா நம்மளுடைய தகவலை தெரிஞ்சுக்கணும்னா இது மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நேரத்துலதான் சிக்னல், வைபர் போன்ற ஆப்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய யூசர்ஸால டவுன்லோட் பண்ணப்பட்டு இப்ப யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டுதான் வாட்ஸ்அப் நிறுவனம் பயந்து போயிட்டாங்க. ஆஹா, நம்ம என்னமோ நினைச்சோம் இது வேற ரூட்ல போயிட்டு இருக்கே, டக்கு நடி ஒரு அந்தர்பல்ட்டி அப்படின்னு இப்ப பண்ணிட்டுதான், இல்ல இல்ல நாங்க யூசர்ஸ் உடைய தகவல்களை வந்து கண்காணிக்க மாட்டோம், உங்களோட பிரைவேட் மெசேஜஸ் நாங்க என்கிரிப்ட் பண்ணுவோம் என் டு என், பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் நிறுவனம் நம்மளுடைய லாக்ஸ், நம்ம யாருக்கெல்லாம் பேசுறோம், என்னென்ன மெசேஜ் பண்றோம்ன்றத நாங்க கண்காணிக்க மாட்டோம், நீங்க நினைச்சவங்க மெசேஜ் டெலிட் பண்ணிக்கலாம் இப்படின்ற விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ் தொடர்ந்து பிரைவேட்டாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதை நாங்க வந்து கண்காணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னும் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தனிநபர் அக்கௌண்ட் வாட்ஸ்அப் இருக்குல்ல அதை வந்து நீங்க பயப்பட வேண்டியதுல நாங்க பாதுகாப்போம் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட் இன்னொன்னு இருக்கு, தனிநபர்களும் யூஸ் பண்றாங்க நிறுவனங்களும் யூஸ் பண்றாங்க, இது எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படும், இதோடைய விஷயங்கள் அதாவது வணிக ரீதியான விஷயங்கள் பொது வழியில பகிரப்படுமா, இதை பத்தி தெளிவான விளக்கம் இன்னும் வாட்ஸ்அப் கொடுக்கல. சோ வாட்ஸ்அப் உடைய செயல்பாடு பத்தி சைபர் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயத்த வாட்ஸ்அப் செய்யுது, தனி மனிதனுடைய உரிமை மீறல், இப்ப என்னுடைய பிரைவசிய இன்னொருத்தவங்க நீ கொடுப்பேன்னு சொன்னா என்னுடைய தகவல்களை இது தனி மனித உரிமை மீறல் அப்படின்றாங்க. கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தொழில்நுட்ப ரீதியான சட்டங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய பிரைவசி வந்து பிரீச் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு தண்டனை கொடுக்கிற வகையில சட்டங்கள் கடுமையா இல்ல அப்படின்றதான் கவலைப்பட வேண்டிய விஷயம். ஒருவேளை வாட்ஸ்அப் நிறுவனம் அந்தர்பெல்ட் அடிக்காம நாங்க இந்த நியூ பிரைவசி பாலிசியை கொண்டு வந்தே தீர்வோம்னா என்னென்ன பிரச்சனைகள் யூசர்ஸ் சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி
சைபர் வல்லுநர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, நாம இன்னும் கூடுதல் தகவல்களை வாட்ஸ்அப்புக்கு கொடுத்தா மட்டும்தான் அதோட பெனிஃபிட்ஸ் அடைய முடியும் அப்படின்றாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு நான் வாட்ஸ்அப் வீடியோ கால் பேசணும் அப்படின்னா உடனே என்னால பேசிட முடியாது, அலோ கேக்கும், உன்னோட லொகேஷன் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு, அதுக்கு நான் அலோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் கேமரால தான் நம்ம வீடியோ பேசுவோம், சோ கேமரா நான் ஆக்சஸ் பண்ணிக்க அலோ கொடு அப்படின்னு கேட்கும். இது எல்லாத்துக்கும் நான் கண்ணை மூட்டு அலோ கொடுத்தா மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப் பெனிஃபிட்ட நான் அடைய முடியும். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து கூடுதல் தகவலை வாங்க தான் வாட்ஸ்அப் முயற்சி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, வாட்ஸ்அப்ல இனிமே விளம்பரங்கள் அதிகமா வரும். ஏற்கனவே பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா விளம்பரங்கள் வரும், நிறைய காசு ஈட்டுறாங்க. இதே மாதிரி வாட்ஸ்அப்ல இது வரைக்கும் நமக்கு எந்த விளம்பரம் வந்தது கிடையாது, வீடியோ கால் பேசும்போது சரி சாட் பண்ணும்போது சரி. பட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான விஷயங்களால விளம்பரங்கள் வரும், ஆதாயம் தேட பாப்பாங்க அப்படின்றதுதான் ரெண்டாவது குற்றச்சாட்டு அவங்க வைக்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன் ரொம்பவே முக்கியமானது, பேஸ்புக் நிறுவனத்துக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷனை வாட்ஸ்அப் ஷேர் பண்ணும் அப்படின்றாங்க. நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு தகவலை ஷேர் பண்றோம்னா அது எனக்கும் மத்தவங்களுக்கும் ஆனது மட்டுமா தான் இருக்கணும், அதை நீயே சம்பந்தமே இல்லாம பேஸ்புக் வைக்கிற அப்படின்றதுதான் யூசர்ஸ் கொந்தளிக்கு மிகப்பெரிய காரணம். உதாரணத்துக்கு நான் வாட்ஸ்அப்ல என் ஃப்ரெண்டு கிட்ட நான் புதுசா ஒரு பைக் வாங்கலான் இருக்கேன், அது என்ன மாதிரி மாடல் என்ன மாதிரி பிரைஸ்னு பேசணும் வைங்க, இந்த தகவல்களை வாட்ஸ்அப் பேஸ்புக்கு அனுப்பும். சோ பேஸ்புக் நான் ஸ்க்ரோல் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான பைக் நான் பேசணும் அதை காட்டும், இதை நீங்க வாங்குங்க இந்த ஆஃபர்ல உங்களுக்கு தரோன்னு. பேஸ்புக் நிறுவனத்துடைய வணிக ரீதியான மேம்பாட்டுக்காக தான் வாட்ஸ்அப் யூசர்ஸோட தகவல்களை பேஸ்புக்கு கொடுக்க பாக்குது, இதுதாங்க இந்த நியூ பிரைவசி பாலிசியோட நோக்கமே அப்படின்ற குற்றச்சாட்ட சைபர் வல்லுநர்கள் முன்வைக்கிறாங்க. 2014 வரைக்கும் வாட்ஸ்அப் தனி கடலத்தில செயல்பட்டாங்க, நம்மளுடைய தகவல்களும் ஓரளவுக்கு பாதுகாப்படுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்ப பேஸ்புக் நிறுவனம் வாட்ஸ்அப் விலைக்கு வாங்கினங்களோ அப்பதாங்க பிரச்சனை அதிகமாச்சு. நம்ம நினைக்கிறோம் இப்பதான் வாட்ஸ்அப் நம்ம நம்மளோட தகவல்களை பேஸ்புக்கு கொடுக்க போது இது நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்ட்டு. ஒரு வருஷத்துக்கு மேலாவே வாட்ஸ்அப் வந்து நம்மளுடைய தகவல்களை பேஸ்புக்கு ஷேர் பண்ணிருக்கு. இத நான் சொல்லல, சைபர் வல்லுநர்கள் இதை சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரியான விஷயத்த வாட்ஸ்அப் பேஸ்புக் ஷேர் பண்ணிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர். நம்ம வாட்ஸ்அப் எப்படி ஓபன் பண்ணுவோம், நம்ம கான்டாக்ட் நம்பர் போட்டு ஓபன் பண்ணுவோம், இந்த கான்டாக்ட் நம்பரை வாட்ஸ்அப் பேஸ்புக் ஷேர் பண்ணிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோம், மொபைல் ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஸா, இதை ஷேர் பண்ணிருக்கு. மூணாவது, என்ன மாடல் நம்ம மொபைல் யூஸ் பண்றோம், இதை ஷேர் பண்ணிருக்கு. நாலாவது பாத்தீங்கன்னா, எவ்வளவு நேரம் நம்ம ஆன்லைன்ல யூஸ் பண்றோம், அதாவது ஆன்லைன்ல நம்ம எவ்வளவு ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், இந்த தகவல்களையும் வாட்ஸ்அப் பேஸ்புக் ஷேர் பண்ணிருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிரைவசின்றது எந்த அளவுல பாதுகாக்கப்படுதுன்றதுக்கு இதே ஒரு சான்று. சோ வாட்ஸ்அப் தாண்டி வேற எதுவுமே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஸ் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும் சிக்னல், வைபர், டெலகிராம், இந்த மாதிரி பல மாற்றுகள் இருக்கு. இந்த வகையில பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே சர்வதேச அளவில் உருவாகிட்டு வர ஒரு சாட்டிங் ஆப் தான் அரட்டை. இந்த ஆப் பாத்தீங்கன்னா ஜோகோ கார்பரேஷனுடைய ஸ்ரீதர் வேம்பு அவர் லேட்டஸ்டா அதை பத்தி தகவல் வெளியிட்டு இருக்காரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா, இந்த அரட்டை சம்பந்தமான செயலியை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளத்துல பரவிட்டு வருது. இதோட ட்ரையல் தான் வெளியிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபுல் வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணல. சோ ஸ்ரீதர் வேம்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடிய சீக்கிரமே இந்த அரட்டை ஆப் வந்து நாங்க லான்ச் பண்றதுக்கான எல்லா வேலையும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதை நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் கம்பேர் பண்ணும் பொழுது எலன் மஸ்க் என்ன சொல்றனா, சிக்னல் பெஸ்ட், பிரைவசி பெரியல பாதுகாக்கப்படும் அப்படின்றாங்க. அது உண்மையும் கூட தாங்க. சோ டெலகிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கான்டாக்ட கொடுக்காமலே போன் நம்பர் கொடுக்காமலேயே 2,00,000 பேரை வந்து உங்க குரூப்ல இணைச்சுக்கலாம். இந்த மாதிரி வசதிகள் டெலகிராம்ல இருக்கு. 14 மொழிகள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மத்த ஆப்ஸ் இது ரொம்ப ஃபாஸ்ட் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. ஃபைல்ஸ் நம்ம ஷேர் பண்ண உச்ச வரும்பு ஃபார்மெட் அது இதுல கிடையவே கிடையாது. இது எல்லா அட்வான்டேஜும் தான் இப்ப நிறைய பேர் டெலகிராம் நோக்கி போறதுக்கு மிக முக்கிய காரணம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் பேஸ்புக் இது ரெண்டும் சேர்ந்தடிக்கிற லூட்டிய யூசர்ஸ விட CAIT சொல்லக்கூடிய அகில இந்திய வணிகர் சங்க கூட்டமைப்பு ரொம்ப கடுப்பா இருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, மத்திய அரசாங்கத்து ஒரு லெட்டர் எழுதி அமைச்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா, ரவிசங்கர் பிரசாத் மத்திய அமைச்சருக்கு அந்த கடிதத்தை அமைச்சிருக்காங்க. அதுல என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, இந்த வாட்ஸ்அப்ன்றது ஒரு தனிநபருடைய தகவல்கள், கான்டாக்ட்ஸ், எங்க இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ், பண பரிவர்த்தனைகளை, இந்த மாதிரி பல தகவல்களை வாட்ஸ்அப் வச்சிருக்கு, அது என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கு அப்படின்றாங்க. அடுத்த நேரம் சொன்னாங்க, இந்த வாட்ஸ்அப் பயன்படுத்தி தனிநபருக்கு மட்டும் இல்ல தேச பாதுகாப்புக்கே மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. சைனீஸ் ஆப்ஸா மத்திய அரசாங்க பேன் பண்ணாங்கன்னா நமக்கும் சீனாக்கும் ஒத்து வராது, ஏழாம் வருத்தம். அதனால தைரியமா அதை பண்ணாங்க. எல்லாரும் வரவேற்பு தெரிவிச்சாலும் இன்னொரு சைடு எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க.
டிக்டாக் ஏன் பேன் பண்ணீங்கன்னு ஆளுதெல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க, நம்ம பார்த்திருப்போம். இப்ப இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்ன்றது சீனாவை சேர்ந்தது கிடையாது, அமெரிக்காவை சேர்ந்தது. அமெரிக்காவை எதிர்த்து இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் தடை பண்ணுவாங்களா அப்படின்றது மில்லியன் டாலர் கேள்விக்குறிதான். ஆக மொத்தத்தில் பதிமூலமா சொல்ல வருது இதுதான், வாட்ஸ்அப்போ பேஸ்புக்கோ எதுவா இருந்தாலும் யூசர்ஸோட பிரைவசியை பாதுகாக்கிறது அவங்களுடைய பொறுப்பு கடமை. அது அவங்க மீறுறாங்கன்னு சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், மத்திய அரசாங்கம் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது பாதுகாப்பானது இல்லையான்னு சொல்லி ஊர்ஜிதப்படுத்தணும், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், சட்டங்கள் வலிமையாக்கப்படணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். இந்த பதிப்பத்தி நீங்க நினைக்கிறீங்க, உங்க மனசு என்ன தோணுது, மறக்காம காமெண்ட் அடிட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நாளை சந்திக்கிறேன் சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லா போகும் சத்தியமான பெருமை கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.